ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் தமிழ்தொழில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தெரியும், மூவிஸ்லலாம் கூட பார்த்துருப்போம். அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்குள்ளே போக முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இந்த ஸ்டாச்சுக்குள்ளே போக முடியுமா? 354 ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு பார்க்க முடியும். அதுக்குள்ளே ஸ்டெப்ஸை கட்டி வச்சுருக்காங்க போல். அப்படி அதில் ஏறி போனால் அதோட கிரவுண்டில் ரூம் சுற்றி 25 ஜன்னல் இருக்குமா? அந்த ஜன்னல் வழியாக நம்ம தலையை நீட்டிட்டு ஜாலியாக காற்று வாங்கிட்டு இருக்கலாம். எத்தனை பேருக்கு இதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேக்ட் நம்பர் 2, இந்த ஃபோட்டோ எடுத்ததே வந்து சூப்பராக இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஷார்க் வந்து பறவையை பிடிக்குது. அந்த பறவை வந்து ஷார்க்கை பிடிக்கும்போது அந்த ஷார்க் வந்து குட்டி மீன் அப்படியே வாயில் பிடிச்சிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 3, அண்டார்டிகாவில் பனிப்பாறைக்கு மேலே ஒயிட்டாக தான் இருக்கும், சுற்றி எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். நம்மளும் அப்படி தான் பார்த்துருப்போம் ஃபோட்டோவில் டிவிலலாம். ஆனால் அண்டார்டிகாவில் ஒரு இடத்துல மட்டும் பனிப்பாறைக்கு கீழே ரெட் கலரில் தண்ணி வருமா? ஏன் அப்படி இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க, இன்னும் அதுக்கான விடை கிடைக்கவில்லை. ஃபேக்ட் நம்பர் 4, யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ட்ரெண்டான சாங் கங்கம் ஸ்டைல் தான், பில்லியன் வியூஸை வந்து தொட்ட ஒரே சாங் இது தான். அந்த யூடியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வியூ லிமிட்ஸை தாண்டி போயிட்டே இருந்துச்சா? அதுக்கப்புறம் யூடியூப்பில் வியூ லிமிட்ஸை அப்டேட் பண்ணாங்களா? அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பாட்டு இது அந்த காலத்தில். ஃபேக்ட் நம்பர் 5, நமக்குலாம் யாராச்சும் ஃபோன் பண்ணால் நம்ம எடுத்தோம்னா ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில கண்ட்ரீஸில் ஹலோன்லாம் சொல்ல மாட்டாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யாவில் வந்து ஐ எம் லிஸ்னிங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அமெரிக்காவில் கால் வர நேரத்தை பொறுத்து குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்களாம். நம்மளை மாதிரி ஹலோ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 6, ஜப்பானில் பாத்ரூமில் வாஷ் பேஷனில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கீழே போகிற தண்ணியை வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு ஃப்ளஷில் வர தண்ணியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இதனால் நிறைய தண்ணியை மிச்சம் படுத்தலாம். பாருங்கள், ஜப்பான்காரங்களாம் எவ்வளோ நாலேஜோடு செயல்படுறாங்க அப்படின்னு இவங்க கிட்டேருந்து கண்டிப்பாக நம்ம இதை கற்றுக்கணும். ஃபேக்ட் நம்பர் 7, 2015 பெய்ஜிங்கில் 2.5 மில்லியன் வெஹிக்கல்ஸ்க்கு தடை வச்சுருந்தாங்களாம், அதுவும் 2 வாரத்துக்கு. எதனால் அப்படின்னா, சைனா World War II வெற்றியை கொண்டாட ஒரு பரேட் நடத்திருந்தாங்க. ஆனால் பொல்யூஷனால் ஸ்கை ப்ளூவாகவே இல்லையா, ஒரே மேகமூட்டமாக கசகசன்னு இருந்துச்சா. இந்த ஸ்கையை ப்ளூ ஆக்கிறதுக்காக, பொல்யூஷன் இல்லாமல் கம்மி பண்ணுறதுக்காக வாகனங்களோட ஓட்டத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்க, பேனும் பண்ணிட்டாங்க. இதை மீறின நிறைய பேருக்கு ஃபைன் கூட போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.